செம்பருத்தி மித்ரா. ஹாய் மகளே, நான் தான் உங்க ஜனனி. எஸ், நாங்க ரெண்டு பேரும் பிரைடல் மேக்கப்ல என்னடா பக்காவா இருக்கோமேன்னு பாக்குறீங்களா? நம்ம குளோப் இன்போடெக் கம்பெனில கொடுக்கிற காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டு சாரி எப்படி இருக்குன்னு பாக்க ஆவலா இருக்கீங்கல்ல? எஸ், இதோ. வாவ், எவ்வளவு கலர் காம்பினேஷன், பக்காவான குவாலிட்டியில காஞ்சிபுரத்துல இருந்து வர வச்சதுங்க. இந்த சாரி வேணும்னா ஜஸ்ட் 3000 இன்வெஸ்ட் பண்ணா போதும். இந்த சாரி ஒன்னு இல்லைங்க, ரெண்டு கிடைக்கும். ஹே, நம்ம ஒரு சீக்ரெட் சொல்ல மறந்துட்டோமே, சொல்லிடலாமா? ஓகே, இந்த சாரி மட்டும் இல்லைங்க, இது கூடவே ஒரு கம்பெனி ஐடியும் கொடுப்பாங்க. அது மூலமா 6000 ரூபாயிலிருந்து 3 கோடி வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஆச்சரியமா இருக்குல்ல? இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இமீடியட்டா நம்ம கம்பெனில வந்து ஜாயின் பண்ணுங்க. ஈஸியா மணி அர்னிங் பண்ணுங்க, லைஃப் ஏர்ன் வாழுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 7825852585, 7823922392, 8939233923. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு பொருள் பூஜை அறையில் வைத்து குலதெய்வத்தை வீட்டிற்குள் அழைத்தால் போதும், எந்த தடையும் இல்லாமல் தெய்வம் வீட்டிற்குள்ள மனநேர்வோடு வரும். என்னதான் பரிகாரம் செய்தும் எங்கள் வீட்டில் இருக்கும் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கவே இல்லை. எங்கள் வீட்டு குலதெய்வம் எங்கள் வீட்டிற்குள்ள மனநிறைவோடு வாசம் செய்யலை. எங்கள் வீட்டில் பண கஷ்டம், மன கஷ்டம், சண்டை சச்சரவுகள், நிம்மதியே இல்லாத வாழ்க்கை. வீட்டிற்குள் குலதெய்வத்தை வரவழைத்து வீட்டில் இருக்கும் எல்லா கஷ்டத்தையும் சரி செய்ய ஆன்மீக மிக சிறப்பான ஒரு வழிபாடு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 3 வார வெள்ளிக்கிழமை செய்து பாருங்க. அதன் பின்னாடி நீங்களே இந்த வழிபாட்டு முறையை நிறுத்தாம தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த அளவிற்கு மனநிறைவு உங்களுக்குள்ள ஏற்படும். முதல்ல ஒரு சிறிய மண் குடுவை நமக்கு தேவை. இந்த பரிகாரத்திற்கு மிக மிக முக்கியமாக நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் காதோலை கருகமணி. சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது. நாட்டு மருந்து கடைகள்ல கேட்டா கொடுப்பாங்க. தயாராக வைத்திருக்கும் மண்பானைக்கு உள்ள காதோலை கருகமணி 1, நவதானியம் 1 கைப்பிடி, பச்சரிசி 1 கைப்பிடி, விரலி மஞ்சள் 2, டைமண்ட் கற்கண்டு 1 கைப்பிடி, கல்லுப்பு 1 கைப்பிடி. இந்த பொருட்களை எல்லாம் போட்டு பூஜை அறையில வைத்து விடணும். உங்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு இந்த குடுவையை தயார் செய்து வைத்து விடுங்க. இது பூஜை அறையில அப்படியே இருக்கட்டும், திறந்தபடி இருக்கணும். வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல காலை 4:30 to 6 இந்த பூஜையை செய்து முடித்திருக்க வேணும். பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த பூஜையை செய்வது மிக மிக அருமையான பலனை கொடுக்கும். காலையில எழுந்து சுத்தபத்தமாக குளிக்கிறீங்க, பூஜை அறையில விளக்கேற்றி குலதெய்வத்தின் திருவுருவ படம் இருந்தா அதற்கு பூக்களால அலங்காரம் செய்துவிட்டு, அதற்கு முன்பாக ஒரு மண் அகல் தீபம் ஏற்றி வைத்து விட்டு, குலதெய்வ படத்திற்கு முன்பாக தயாராக இருக்கும் இந்த குடுவையை வைத்து நீங்களும் குலதெய்வத்தின் முன்னாடி அமர்ந்து இந்த மந்திரத்தை 11 முறை நீங்க உச்சரிக்கணும். ஓம் ஸ்ரீம் குலதெய்வமே நமக, தன தானிய லட்சுமியை வசி வசி நமக. இந்த மந்திரத்தை குலதெய்வம் அப்படின்ற வார்த்தை பதிலாக உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை உச்சரிக்கணும். குலதெய்வத்தின் பெயர் தெரியாதவங்க குலதெய்வம் என்று உச்சரித்தாலே போதும். மந்திரத்தை சொல்லி முடிச்சுவிட்டு குலதெய்வம் உங்களுடைய வீட்டிற்குள்ள நிறைவோடு வர வேண்டும் என்று குலதெய்வத்தை அழைத்து தீப ஆராதனை காட்டி உங்களுடைய பூஜை அறையை நிறைவு செய்து கொள்ளணும். இந்த பூஜையை 3 வாரங்கள் செய்த உடனேயே உங்களுக்கு கோரிக்கைகளுக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைத்திருக்கும். ஆனா 3 வாரத்தோடு இந்த பூஜையை நிறுத்திவிடக்கூடாது. தொடர்ந்து 11 வாரங்கள் இப்படி வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை செய்யணும். 11 வாரங்கள் பூஜை முடிந்த பின்னாடி குடுவையில இருக்கும் காதோலை கருகமணியை மட்டும் ஏதாவது ஒரு கோவில் மரத்தடியில போட்டு விடணும். குடுவையில இருக்கும் மற்ற எல்லா பொருட்களையும் தண்ணீர்ல போட்டு கரைத்து ஊற வைத்து பசு மாட்டிற்கு கொடுத்து விடணும். அப்படி இல்லை அப்படின்னா காக்கை குருவிகளுக்கு இரையாக போட்டு விடணும். நம்பிக்கையோடு இந்த பூஜை செய்பவர்களுக்கு வீட்டுல நிச்சயமா கெட்டது விலகும், நல்லதே நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்ச சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.